தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரியல்மி இப்போ ரீசெண்டாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, X7 அண்ட் X7 ப்ரோ. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நான் X7 ப்ரோவை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக என்னுடைய யூசேஜில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்ததுன்ற அந்த ஃபுல் ரிவ்யூ தான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிசைனுங்க, பிகாஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் ஒரு விஷயத்த சொன்னேன், டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு கலர் காம்பினேஷன் வைஸாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு, ஆனால் இவங்க அந்த டேர் டூ லீப் போட்டிருக்கிறது எனக்கு பர்சனலாக பிடிக்கலன்னு சொன்னேன். இப்பயும் அதே மாதிரி தான், எவ்வளோ யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு பேர் மட்டும் நேராக நெத்தி முன்னாடி வந்து அப்படியே நிற்கிற மாதிரி வந்து தெரியுது. இவங்க இதை கொடுக்காமல் இருந்திருந்தால் உண்மையிலே வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் அதனால் 50-50 தான் வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும் சொல்லும். ஆனால் மொபைலை கையில் பிடிக்கும் போது இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபோனுடைய வெயிட் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 175 grams தான். ஸோ அந்த வெயிட்டை நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு புது ஃபோனை நீங்கள் கையில் எடுத்து நல்லா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கல. நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் சைடில் எல்லாமே பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, நான் தப்பு சொல்லலை. ஆனால் இந்த வேலையில் இவங்க அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஆச்சு, சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ் ஆச்சு ஒரு மெட்டலில் அலுமினியமில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் விஷயமாக வந்து இருந்திருக்கும். டிஸ்பிளேவை பற்றி பேசணும்னா ரொம்ப நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.55 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கக்கூடிய அமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஸ் எல்லாம் நல்ல பஞ்சியாக இருக்குது, நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணாலுமே சரி இன்டோரில் யூஸ் பண்ணாலுமே சரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மூவிஸ் எல்லாம் வந்து அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒயிட் ஒன் எல்லோ சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வீடியோ வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் உடைய சப்போர்ட்டும் வந்துருக்கு. ஆனால் 3.5 mm ஜாக் கிடையாது. நீங்கள் ஒருவேளை டைப் சி வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டால்பி அட்மாஸ் உடைய சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆடியோ வைஸாகவும் சரி வீடியோ வைஸாகவும் சரி நல்லா இருக்கு. இந்த மொபைலுடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளஸ் அப்படின்னா இதில் மீடியட் கூடிய டைமண்ட் சிட்டி 1000+ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தம் புதிய சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப் அண்ட் 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண சிப். இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஹெவி கேம்ஸ் இதில் த்ரோ பண்ணாலும் க்ளீனாக வந்து விளையாடுது, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக விளையாடினாலுமே சரி எவ்வளோ லாங் ஹவர்ஸ் விளையாடினாலுமே சரி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. சின்னதாக ஒரு சில இடங்களில் லேக் தெரியும், நீங்கள் கண்டினியூஸாக ரொம்ப மணி நேரம் விளையாடினா மட்டும். பட் நார்மல் யூசேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக கேம்ஸ் விளையாடுறீங்க, ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து 1 hour விளையாடுறீங்கிற பட்சத்தில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து எனக்கு தெரியல. நான் சிஓடியும் வந்து விளையாடி பார்த்தேன், இன்னும் 2-3 கேம்ஸும் விளையாடி பார்த்தேன், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அண்ட் மீடியடெக் சிப்பில் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஹீட்டிங் இருக்கான்னு கேட்பீங்க. ஸோ நான் விளையாட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 43 degrees அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக வந்தது. ஸோ இது நார்மல் ஹீட்டிங் தான், ரொம்ப ஓவர் ஹீட்டிங் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் சிப்செட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசென்ட் டைம்ஸில் மீடியடெக் லான்ச் பண்ணதில் அதுவும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப் வந்து ரொம்ப அழகாக வந்து ஆப்டிமைசேஷனும் பண்ணியிருக்காங்க. வெறும் கேம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் டே டு டே யூசேஜில் இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் உங்களுக்கு என்ன யூசேஜ்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே க்ளீனாக வந்து எடுத்துகிட்டு போகுதுன்னு தான் சொல்லும். எந்த ஒரு இடத்துலையுமே லேக் கிடையாது. நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுலேருந்து மற்ற எல்லா விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு இது கரெக்டான ஒரு ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி செல்லுலர் நெட்ஒர்க் ரிசப்ஷன் ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. நான் ரெண்டு சிம்லேயுமே வந்து மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணாலுமே சரி ஏர்டெல் யூஸ் பண்ணாலுமே சரி பிஎஸ்என்எல் 3 SIM நான் வந்து ரெண்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த ரெண்டுத்தில் க்ளீனாக வந்து இருக்குது. வீடியோ குவாலிட்டி சப்போர்ட்டும் அதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது இதில் 4500 mAh கொண்டான பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ என்னுடைய யூசேஜில் எனக்கு ஒரு நாள் அப்படின்றது பிரச்சனையெல்லாம் வந்தது. அந்த ஒரு நாளில் நான் கொஞ்சம் ஹெவி யூசேஜ் கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து பண்ணதுனால எனக்கு அவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப நார்மல் யூசேஜ்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு 30%-35% பேட்டரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. எனக்கு அப்ராக்சிமேட்லி ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 hours வந்தது. இதுவே நீங்கள் சார்ஜிங்னு பார்க்கும்போது 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, 35 minutes ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பேட்டரி எந்த அளவுக்கு லைஃப் இருந்தாலுமே இல்லாட்டியுமே சரி எமர்ஜென்சிக்கு நீங்கள் போய் ப்ளக் பண்ணிங்கன்னா வெறும் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டி ஒரு 20-30% வந்து க்ளீனாக வந்து ஏறிடுது. எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நீங்கள் வந்து க்ளீனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டுமே கோப்பப் பண்ணுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இதில் கொடுத்துருக்காங்க, தேவையான எல்லா விதமான சென்சர்ஸும் இருக்குது. NFC-யும் வந்து இதில் கொடுத்துருக்கிறது கூடுதலான அட்வான்டேஜ். இதில் Android 10 தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ரியல்மி யூஐ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி யூஐ மின்னர்ந்ததோட இப்போ கொஞ்சம் நல்லா வந்து அப்டேட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அந்த யூஐ வந்து ஓரளவுக்கு ஸ்லீக்காகவே இருக்குது. மல்டி டாஸ்கிங்லேருந்து எல்லா இடங்களிலுமே எந்த ஒரு லேகும் எனக்கு அந்தளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து படலை. ஆட்ஸும் வந்து இப்போதைக்கு எனக்கு இது வந்து தெரியல. கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமாக 4 cameras கொடுத்துருக்காங்க. 64 MP ப்ரைமரி கேமரா இருக்குது, 8 MP அல்ட்ரா வைட் சென்சர், 2+2 அப்படின்னு சொல்லக்கூடிய டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 32 MP
கேமரா வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. அவுட்டோரில் நார்மலாக நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூக்கி கொடுக்குது. உங்களுக்கு ஸ்கின் டோன்லாம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சாஃப்ட் பண்ணணும், அந்த பியூட்டிஃபிகேஷன் மோட் மாதிரியே தெரியணுன்றவங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். பட் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் தான் சொல்லுவேன். பட் ஓவராலாக நீங்கள் இமேஜ் குவாலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது, அண்ட் உங்களுக்கு ஓவராலாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கலர்ஸ் நல்லாவே வந்து பாப்அப் பண்ணி கொடுக்குது. போர்ட்ரேட் ஷாட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கிளாரிட்டியில் வந்து இருக்குது. பட் நீங்கள் லோ லைட் ஷாட் எடுக்கும்போது மட்டும் போர்ட்ரேட் ஷாட் கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்து மிஸ் ஆகுது. ஓரளவுக்கு லைட்டிங் இருந்துச்சுன்னா டீசெண்டான இமேஜ் வருது. பட் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கக்கூடிய டைம்லலாம் எடுக்கும்போது நீங்கள் நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்களுக்கு நல்ல லைட்டிங் அடிஷன் எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் அந்த ஸ்கின் டோன் கொஞ்சமாக மாறுற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. பட் உங்களுக்கு அது ஓகேவான்றதை பாருங்கள். என்னுடைய ஸ்கின் டோன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது உங்களுடைய டேஸ்ட் எப்படியோ அதற்கு தொந்தர போல. பிகாஸ் இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட்னு கிடையாது. ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஸ்கின் டோனை ஒவ்வொரு மாதிரி ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஒரு சில பேருக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு ஒன்று பிடிக்காது. ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னுடைய ஃபேஸ் நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த கேமரா உங்களுக்கு வந்து செட் ஆகும். அந்த 32 MP உண்டான கேமரான்றதுனாலேயே டீட்டெயில்ஸ் ரொம்பவே நார்மலாக வந்து நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு டெப்த்தும் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் ரொம்பவே நல்ல ஷாட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. மேக்ரோ ஷாட்டுக்கு வெறும் 2 MP கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி நல்ல ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லா கிடைக்கும். மற்றபடி அந்த 2 MP மேக்ரோ கேமரா என்ன கேட்டால் அவங்க கொடுக்காமே இருந்திருக்கலாம். ஸோ லோ லைட்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் கரெக்டாக எடுக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்ட் வரும், அவ்வளோதான். ஸோ இது ஃபோட்டோஸை பற்றி. வீடியோஸ் அப்படின்னு வரும்போது நான் எதிர்பார்த்ததோட வீடியோ குவாலிட்டி நல்லாவே வந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதில் வந்து ஓஎஸ் வந்து கொடுக்கல, இஏஎஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக சொல்லும் போது உங்களுக்கு டே லைட்டில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வீடியோ குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்குது. டீட்டெயில்ஸும் கொஞ்சம் அதிகமாக வந்து தெரியுது. பின்னாடி கொஞ்சம் பொக்கே ஷாட்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் நார்மல் எடுக்கக்கூடிய ஷாட்லேயுமே அந்த டெப்த் இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. பின்பக்க கேமராவில் உங்களால் 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஆனால் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் உங்களால் 1080p வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். ஆனால் வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் எப்பவுமே சொன்னது போல தான், ஸ்கின் டோன் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பட் மற்றபடி வீடியோ குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கிறிஸ்பாகவும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து தராங்க ரெண்டு கேமராலையுமே. நீங்கள் விதவிதமான போர்ட்ரேட் வச்சு வீடியோவே வந்து எடுத்துக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இதில் நான் பார்த்த ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் என்னன்றத சொல்கிறேன். முக்கியமான ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, இதில் 3.5 mm ஜாக் கிடையாது. ஸோ நிறைய பேர் அதை எதிர்பார்ப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், மெமரி கார்டு ஸ்லாட்டே கிடையாது. ஹைப்ரிடாச்சும் கொடுத்துருக்கலாம், இவங்க அதுவுமே வந்து கொடுக்கல. 128 GB ஸ்டோரேஜ்லாம் நீங்கள் வாங்கி கண்டினியூஸாக வந்து ரெக்கார்டிங்லாம் வந்து வீடியோஸ் அதிகமாக எடுத்து கண்டினியூஸாக லாங் டைம் யூஸ் பண்ணும்போது மேபி ஒரு சில பேருக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே கிடையாது. 128 GB மோர் தென் எனஃப் தான். பட் ஸ்டில் அப்படி ஒன்று இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டிசைன், எனக்கு பர்சனலாக வந்து இந்த டிசைன் வந்து பிடிக்கல. இந்த பேர் இருக்கிறதுனால மெயினாக வந்து சொல்கிறேன். மேபி என் பேரை போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஓகே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. அண்ட் அடுத்ததாக ஓஎஸ் வந்து கொடுக்கல. இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் ஓஎஸ் ரியர் ஃபேசிங் கேமராவில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் 4K ஆப்ஷன் வந்து கட் பண்ணியிருக்காங்க, அது ஏன் தெரியல. பட் 1080 வீடியோ வரைக்கும் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அண்ட் விலை அப்படின்னு பார்க்கும்போது 30,000 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 30,000 உங்களுக்கு 8 GB ரேம், 128 GB மாடல் மட்டும்தான் வந்து கிடைக்குது. 6 GB ரேம் ஒரு வெர்ஷனே வந்து இவங்க கொண்டு வரல, அது ஏன் எனக்கு தெரியல. மேபி 6 GB ரேம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இப்போ ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 25,000 வாங்குறதுக்கான சான்சஸ் கூட வந்திருக்கும். பட் இவங்க அதை ஃபுல்லாகவே தூக்கிட்டு வெறும் 8 GB 128 GB மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க, விலை 30,000. ஸோ அந்த 30,000 விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் அப்படி பார்த்தாலுமே இந்த 30,000 காம்படிஷனில் வச்சு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே இருக்குது, நல்ல வெயிட் கம்மியாக வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க, பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. கேமரா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி டிசைன் நான் சொன்ன ஒரு சில நெகட்டிவான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னா இது உங்களுக்கு 30,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல் தான். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் ஒரு சிலது எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை விட வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, இல்லை இதுவே நல்ல ஸ்மார்ட் ஃபோனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்கேன், என்னுடைய ரிவ்யூவும் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இது இன்னும் எந்த விதத்தில் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ இன்னும் கண்டினியூ பண்ணலாமா, அடுத்ததை எந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ரிவ்யூ கொண்டு வரலாம், ஸோ எந்த ஃபீட்பேக்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க்கலாம் ஜி.